அப்படியானால் சமாதியில் அவர்கள் பெற்ற நிர்குண அனுபவம் இவர்களை விட்டு போய்விட்டதா? இதற்கு பதில் என்னவென்றால், நாம் லோகம் தெரியாத நிலைமைதான் சமாதி. ஞானி லோக காரியம் பண்ணும்போது அவனுடைய சமாதி கலைந்துவிட்டது என்று சொன்னாலும், வாஸ்தவத்தில் அந்த ஞானி லோகத்தில் காரியம் பண்ணுவதாக நமக்கு தெரிகின்ற போதும் கூட சமாதி நிலையிலேதான் இருக்கின்றான். நமக்கு அவன் வேலை செய்வதாக தோன்றினாலும் அவனுக்கு இந்த எண்ணமோ, நாம் இருக்கின்றோம் செய்கின்றோம் என்கின்ற கர்த்தத்துவமோ இல்லை. அவனுடைய பழைய தனி மனசு போனது போனதுதான். அப்புறம் அவன் மூலம் ஈஸ்வரனேதான் காரியங்களை பண்ணுகின்றான். இப்படி இவனை லோக சங்கிரகத்திற்காக, உலக நன்மைக்காக ஈஸ்வரனே பல தினசாக இயக்கி வைக்கின்ற போது, இந்த நாமரூப பிரபஞ்சத்தை பண்ணி நடத்தி கொண்டிருக்கின்ற சகுண பிரம்மமான தன்னையும் அவன் ரசித்து பக்தி பண்ணும்படியாக ஒரு விளையாட்டு பண்ணுகின்றான். இப்படிப்பட்ட ஞானிக்கு சகுண நிர்குண பேதங்களே அடிபட்டு போய் சகுண பிரம்ம அனுபவத்திலேயே நிர்குண பிரம்மானுபவ ஆனந்தம் தெரிகின்றது. இன்னும் சில சமயங்களில் இந்த துவைதமும் பலவாக இருக்கின்ற வரைட்டியும் அந்த அத்வைதத்தின் வேஷம்தானே என்று உணர்வுக்கு அவன் நன்றாக ஸ்திரப்பட்டு விட்டதால், நிர்குணமாக இருக்கின்ற ஏக சாந்தத்தை விட இப்படி சகல கல்யாண குணமாக இருக்கின்ற வரைட்டியைத்தான் அனுபவிக்கலாமே என்று கூட தோன்றிவிடுகின்றது. கிருஷ்ண பக்தர்களான அத்வைதிகள் இம்மாதிரி நிலையில்தான் பரம அத்வைதிகளான சதாசிவ பிரம்மேந்திராள், பிரம்மணி மானச சஞ்சரரே, ஏ மனமே, நிர்குணம் பிரம்மத்திலேயே சஞ்சாரம் பண்ணு என்று சொல்லிவிட்டு, உடனே மயிலிறகை தலையில் செருகிக் கொண்டிருக்கின்ற சகுணமான கிருஷ்ண பரமாத்மாவை பரவசமாக வர்ணிக்க ஆரம்பித்து விடுகின்றார். இப்படித்தான் ஆச்சாரியாலும் ஏராளமான ஸ்தோத்திரங்களை சகுண பிரம்மத்தின் பல ரூபங்களாக இருக்கப்பட்ட அநேக மூர்த்திகளின் மீதும் பாடியிருக்கின்றார். அவற்றில் கேசாதி பாத வர்ணனை, பாதாதி கேச வர்ணனை எல்லாம் பண்ணி அந்தந்த தெய்வத்தின் குணகண மகிமைகளையும் உள்ளம் உருகி கொண்டாடியிருக்கின்றார். குணமந்திரம் என்பதால் நிர்குணத்தை மறந்துவிட்டார் அல்லது அதை மறுத்து முரணாக பேசுகின்றார் என்று அர்த்தமில்லை. மாறாக குணமந்திரம் என்பதாலேயே நிர்குணத்தைத்தான் அவர் சொல்லுகின்றார் என்று எனக்கு தோன்றுகின்றது. இது எப்படி? விப்ஜியார் என்று ஏழு கலர்களை சொல்கின்றோம். இந்த ஏழையும் ஒன்றாக சேர்த்து விட்டால் என்ன ஆகின்றது? ஒரு கலரும் இல்லாமல் வெள்ளை வெளையர் என்று ஆகிவிடுகின்றதல்லவா? இதே மாதிரி அத்தனை குணங்களும் அவனிடம் குடிகொண்டிருப்பதாலேயே அவன் ஒரு குணமும் இல்லாத நிர்குண வஸ்துவாக இருக்கின்றான். ஒரு கலரும் இல்லாத சூரிய வெளிச்சம் ரிஃப்ராக்ஷனில் ஏழு கலர்களுமாக பிரிகின்ற மாதிரி, அந்த நிர்குணம்தான் மாயையில் பட்டு அந்த ரிஃப்ராக்ஷனில் இத்தனை குணங்களுமாகின்றது. நாம ரூப ரஹிதமாக பிரம்மம் இத்தனை நாமரூப ஜீவ ஜகத்துக்களாகின்றது. தாமோதர என்றவுடன் குணமந்திர என்று ஆச்சாரியால் சொல்வதில் ஒரு வார்த்தை விளையாட்டே இப்போது தெரிகின்றது. தாம உதரன் என்றால் கயிற்றால் கட்டப்பட்ட வயிற்றை உடையவன், குணம் என்றாலும் கயிறு என்று அர்த்தம் உண்டு என்றேன். குணமந்திர என்பது குணங்களிலேயே கட்டுப்பட்ட மாதிரி நிர்குண வஸ்து இருக்கின்றது என்று சொல்வது போல தோன்றுகின்றது. வாஸ்தவத்தில் குணங்களால் கட்டுப்படுத்த முடியாதவன். ஆனாலும் யசோதை எத்தனை கயிற்றாலும் கட்டி முடியாத வயிற்றை பகவானே பிறகு கட்டுக்கு அகப்படுத்தி கொண்டது போல, பிரம்மமும் இப்படி சகுணம் மாதிரி கட்டுப்பட்டு வேஷம் போடுகின்றது. என்ன ஆச்சரியம்! உபனிஷத்துக்களின் அர்த்தமான நிர்குண பிரம்மம் இப்படி உரலில் கட்டுப்பட்டிருக்கின்றதே என்று கிருஷ்ண கானாமிரதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு. குணமந்திரமாக இருப்பதும் இப்படி கட்டுப்பட்டிருக்கும் நிலைதான் என்கின்ற மாதிரி ஷட்பதி ஸ்துதியில் அடுத்தடுத்து தாமோதர குணமந்திர என்று வருகின்றது. இப்படி குணத்தோடு ரூபத்தோடு அது வருகின்ற போது அதை ரசித்து ஆனந்தப்படுகின்ற நிலையிலே அடுத்து சுந்தர வதனாரவிந்த என்கின்றார். சுந்தர அழகான வதன முகமாகிய அரவிந்த தாமரை, தாமரை போல அழகான முகம் படைத்தவன் என்று பகவான் வர்ணிக்கின்றார். பரம அத்வைதிகள் பேச்சிலே மட்டுமில்லாமல் அனுபவிகளாக இருந்த அத்வைதிகள் பகவானின் ரூப சௌந்தர்யத்தை ஓஹோ என்று வர்ணித்து ஆனந்தித்திருக்கின்றார்கள். அத்வைதிகள் பக்தர்களாக இருப்பதில் குறிப்பாக கிருஷ்ணரை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்களாகவே அதிகம் இருந்திருக்கின்றார்கள். கிருஷ்ண கர்ணாமிரதம் பண்ணிய லீலாசுகர் அத்வைத சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்தான். மலையாளத்தைச் சேர்ந்தவர் அவர். அங்கே அத்வைத சம்பிரதாயம்தான் உண்டு. அதோடு கூட
தங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லிக் கொள்ளும் போது தங்களுடைய குலதெய்வம் சிவபெருமான் என்றும் தாங்கள் சிவபஞ்சாட்சரி ஜபத்தையே உயர்கதியாக கொண்டவர்கள் என்றும் சொல்லிக் கொள்கின்றார். ந கலு விசாரணீயா, இதை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகமில்லை என்று உறுதிப்படுத்தி சொல்கின்றார். அப்படியிருந்தும் கிருஷ்ணனிடமே உயிரை வைத்து நம்முடைய மனசை கொள்ளை கொள்கின்ற முறையில் அவர் கர்ணாமிரதம் செய்திருக்கின்றார். 400-450 வருஷத்துக்கு முந்தி மதுசூதன சரஸ்வதி என்று ஒரு பெரியவர் இருந்தார். பெங்காலை வங்காளத்தை சேர்ந்தவர் என்பது பொது அபிப்பிராயம். அத்வைத சித்தி என்று ஒரு உத்தம கிரந்தம் உபகரித்திருக்கின்றார். அத்வைத சம்பிரதாயத்துக்கு வேறு நூல்களும் உதவியிருக்கின்றார். இவரே பக்தி ரசாயனம் என்றும் ஒரு கிரந்தம் செய்திருக்கின்றார். நிர்குண பிரம்ம அனுபவமான ஞானத்துக்கும் சகுண பிரம்ம உபாசனையான பக்திக்கும் கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு இல்லை என்று நிலைநாட்டுவதற்காக இந்த நூலை எழுதினார். மதுசூதன சரஸ்வதி கிருஷ்ண பரமாத்மாவின் பரம பக்தர். சிவ மகிம்ன ஸ்தோத்திரம் என்று ரொம்பவும் உயர்ந்த சிவபரமான ஸ்தோத்திரம் ஒன்று உண்டு. மகாராஷ்டிரத்தில் இருந்து ஆரம்பித்து வடக்கே போக போக அது சகல ஜனங்களுக்கும் தெரிந்திருக்கும். இங்கே உங்களில் பல பேருக்கு அதன் பெயர் கூட நான் சொல்லித்தான் தெரிய வேண்டியிருக்கின்றது. இந்த சிவ மகிம்ன ஸ்தோத்திரம் கிருஷ்ணனையும் ஸ்தோத்திரம் பண்ணுவதாக அதன் வார்த்தைகளுக்கு அர்த்தம் பண்ணி அவர் மதுசூதனர் ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கின்றார். அதாவது அதற்கு சிவபரமாக அர்த்தம் பண்ணியதோடு விஷ்ணு பரமாகவும் அர்த்தம் பண்ணி எழுதியிருந்தார். அத்வைதிக்கு பக்தியே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அது ஆச்சாரியாளுக்கு இருந்த மாதிரி சகல தெய்வங்களையும் ஒன்றாக நினைக்கின்ற பக்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று புஸ்தகம் படித்தே அத்வைதத்தை பற்றி தெரிந்து கொண்டுள்ள நாம் நினைத்தாலும் அத்வைத அனுபவியான மதுசூதன சரஸ்வதி கிருஷ்ண பரமாத்மா என்ற ரூபத்திலேயே விசேஷ பக்தி வைத்திருந்தார். உடுப்பியில் கிருஷ்ணனை பிரதிஷ்டை பண்ணினவர் மத்வாச்சாரியார். அவருடைய சித்தாந்தத்தை வலியுறுத்தி சொல்லி சங்கர ஆச்சாரியாளின் அத்வைதத்தை வன்மையாக கண்டித்தவர்களுள் வியாச தீர்த்தர் முக்கியமானவர். வியாசர் தீர்த்தருடைய ஆட்சேபனைகளுக்கு எதிராக பாயிண்ட்களை கொடுத்தே மதுசூதன சரஸ்வதி பரம அத்வைதமான நூல்களை எழுதினார். இப்படி நிர்குண பிரம்மானுபவத்தை நிலைநாட்டிய இவரே குழந்தை கண்ணன் விழித்து எழுந்தவுடன் கொட்டாவி விட்டுக் கொண்டு சோம்பல் முறித்ததை நெஞ்சுருகி பாடியிருக்கின்றார். ஆனந்ததி மந்தாகினி ஸ்தோத்திரம் என்று கிருஷ்ணன் மேல் 100க்கு மேல் ஸ்லோகம் செய்து குணானுபவ ஆனந்தத்தை கொட்டியிருக்கின்றார். அத்வைத தத்துவமாவது துவைத தத்துவமாவது என்கின்ற மாதிரி ஒரு இடத்தில் எனக்கு கிருஷ்ணனை தவிர வேறு ஒரு தத்துவமும் தெரியவில்லை, கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே என்று அவர் சொல்லியிருக்கின்றார். தியானாபியாச என்று ஆரம்பிக்கின்ற ஒரு ஸ்லோகத்தில் யோகிகள் மனசை அடக்கி உள்ளுக்குள்ளே நிர்குணமாக நிஷ்கிரியமாக காரியம் இல்லாததாக உள்ள ஏதோ ஒரு ஜோதியை பார்க்கின்றார்கள் என்றால் நன்றாக பார்த்துவிட்டு போகட்டும். நம்மால் அப்படி தியான அபியாசம் பண்ணி மனசை அடக்கி ஜோதி தரிசனம் செய்ய முடியவில்லையே என்று அழவேண்டாம். அந்த ஜோதி நமக்கு வேண்டாம். அந்த ஜோதி நல்ல நீல ஒளியாக இந்த யமுனா நதிக்கரையில் ஓடி விளையாடுகின்றதல்லவா, கிருஷ்ண பரமாத்மாவைத்தான் சொல்கின்றார். இதையே நாம் பார்த்து கொண்டிருப்போம். இது நம் கண்களுக்கு ஆனந்தம் ஊட்டுவதாக சிரஞ்சீவியாக இருந்து கொண்டிருக்கட்டும் என்கின்றார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரமாத்மாவை பிடித்த பிறகு எல்லாவற்றிலும் அந்த பரமாத்மாதான் இருக்கின்றது. எல்லாம் அந்த பரமாத்மாவில்தான் இருக்கின்றது. எல்லாமாகவும் அந்த பரமாத்மாவேதான் இருக்கின்றது என்று அனுபவபூர்வமாக தெரிந்து விடுவதால் எதையும் விட வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. இந்த நிலையில்தான் அத்வைதிகள் சகுண பிரம்மத்தை ஸ்தோத்திரம் செய்வது வாஸ்தவத்தில் பிரிவு இல்லையே, பிரிவு மாதிரி இருப்பது விளையாட்டுத்தானே. நாமும் தான் பக்தனாக பிரிந்திருந்து சகுணத்தை ரசிக்கலாமே, சமுத்திரமும் அலையும் மாதிரி ஏகத்திலேயே பிரிந்த மாதிரி இருக்கலாமே என்று இருக்கின்றார்கள். அப்படித்தான் ஆச்சாரியாலும் குண மந்திர சுந்தர வதனாரவிந்த என்று குணரூபங்களை துதிக்கின்றார். எல்லா குணமும் குடிபண்டிருப்பதாலேயே ஒரு குணமும் இல்லாத நிர்குண பிரம்மமாக பகவான் இருக்கின்றான் என்பதுதான் குண மந்திர என்பதற்கு அர்த்தம். ஒரு குணமோ அல்லது சில குணங்களோ மட்டும் பகவானுக்கு இருப்பதாக சொன்னால் அவன் நிர்குணம் இல்லை, இந்த ஒரு சில குணங்களுக்கு உள்ளேயே கட்டுப்பட்டிருக்கின்றான் என்று ஆகும்.
ஒருத்தன் வெளுப்பாயிருக்கின்றான் என்று சொன்னால் அவன் வெள்ளை வெளையரென்று மட்டும் உள்ளவன் என்று அர்த்தம். ஒருத்தன் வெள்ளையாகவும் இருக்கின்றான், கருப்பாகவும் இருக்கின்றான், பச்சையாகவும் இருக்கின்றான் என்று சில கலர்களை மட்டும் சொல்லி நிறுத்தினாலும் அவன் அந்தந்த சில கலர்கள் மட்டுமே என்று ஆகும். ஆனால் ஒருத்தன் இன்னும் மற்ற எல்லா கலர்களாகவும் இருக்கின்றான் என்றால் என்ன ஆகும்? அவன் வாஸ்தவத்தில் இவற்றில் எந்த கலருமே இல்லை, ஒரு கலருமே இல்லாமல் இருக்கின்றவன், ஒவ்வொரு சமயத்தில் இப்படி ஒவ்வொரு கலராக தெரிகின்றவன் என்றுதானே ஆகும். இப்படியேதான் நல்லது கெட்டது, அழகானது அழகு இல்லாதது, புண்ணியம் பாபம் தர்மம் அதர்மம் முதலிய எல்லா குணங்களுமாக குணம் மந்திரமாக பகவான் இருக்கின்றான் என்பதாலேயே அவன் வாஸ்தவத்தில் இந்த எதுவும் இல்லை, அப்படிப்பட்ட நிர்குணமாக இருந்து கொண்டே இப்படி பல குணங்கள் உள்ளவனாக தெரிகின்றான் என்பதுதான் தாத்பரியம். நமக்கு பிடித்த மாதிரி நாம் பிரீத்தியோடு பக்தி பண்ணி நினைத்து உருகுகின்ற மாதிரி அரூபமான அவனே அழகான ரூபத்தோடு வருகின்றான். சுந்தர வதனாரவிந்த என்று ஆச்சாரியாள் தாமரை திருமுகத்தோடு கூடிய இந்த அழகு ரூபத்தை சொல்கின்றார். அரூபத்துக்கு ரூபம் வந்தவுடனேயே பெயரில்லாத அதற்கு பெருமை வந்து விடுகின்றது. நாம ரூபம் என்று சேர்த்து சொல்வது போல் உருவம் வந்தவுடன் பேரும் வேண்டும். கோவிந்த என்று பேர் சொல்லி கூப்பிடுகின்றார் ஆச்சாரியாள். சுந்தர வதனாரவிந்த கோவிந்த. கோவிந்த ஹர நாம சிறப்பு. கோவிந்த என்கின்ற நாமம் ரொம்பவும் விசேஷமானது. ஈஸ்வர நாமாக்களுக்குள் ஹர என்பதற்கும் விஷ்ணுவின் நாமாக்களுக்குள் கோவிந்த என்பதற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. சத்சங்கத்துக்காக சத் விஷயத்துக்காக பல பேர் கூடினாலும் மனுஷ்ய ஸ்வபாவத்தில் கொஞ்ச நேரம் போனதும் கூட்டத்தில் பல பேர் பல விஷயங்களை சலசலவென்று பேச ஆரம்பிக்கின்றார்கள். அவர்கள் பேச்சை நிறுத்தி பகவானிடம் மனசை திருப்புவதற்கு என்ன செய்கின்றோம்? யாராவது ஒருத்தர் நம பார்வதி பதையே என்கின்றார். உடனே பேசிக்கொண்டிருந்த எல்லோரும் ஹரஹர மகாதேவ என்கின்றார்கள். அதற்கு அப்புறம் ஒரு பஜனையோ உபன்யாசமோ ஆரம்பிக்கின்றது. இப்படி பல பேருடைய மனசை ஈஸ்வரனிடம் லகான் போட்ட மாதிரி இழுக்கின்ற சக்தி ஹரநாமத்துக்கு இருக்கின்றது. அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே என்று ஞானசம்பந்தர் குழந்தை வாழ்த்திய விசேஷத்திலேயே இப்படி ஹரண் நாமத்துக்கு சிறப்பு ஏற்பட்டிருக்கின்றது. நம பார்வதி பதையே என்பதையே இன்னொன்றும் ஒரு கூட்டத்தின் மனசை பகவத் பரமாக திருப்பி விடுவதற்காக கோஷிக்கப்படுகின்றது. அதுதான் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்பது. இப்படி ஒருத்தர் சொன்னவுடன் கூட்டம் முழுவதும் கோவிந்தா கோவிந்தா என்கின்றது. பஜகோவிந்தம் என்று நம்முடைய ஆச்சாரியாள் குழந்தையாயிருக்கும் போதே சொன்னதன் மகிமை, அண்ணாமலைக்கு அரோஹரா என்று லட்சோபலட்சம் பக்தர்கள் சேர்ந்த பொழுது கோஷிக்கின்றோம். காவடி எடுக்கும் போது சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோஹரா என்று போடுகின்றோம். ஹரநாமமே சூழ்கின்றது. இப்படியே நித்திய உற்சவமாக இருக்கின்ற திருப்பதியில் லட்சோபலட்சம் ஜனங்களும் கோவிந்தா போட்டுக்கொண்டேதான் மலையேறுகின்றார்கள். இரண்டு தெய்வ குழந்தைகளின் வாக் விசேஷம். ஹரநாமத்தை விடக்கூட கோவிந்த நாமாவுக்கு ஜாஸ்தி விசேஷம் தோன்றுகின்றது. ஒருத்தர் பார்வதி பதியை சொன்ன பிறகுதான் மற்றவர்கள் ஹரஹர என்கின்றார்கள். ஆனாலும் கோவிந்த நாம விஷயமாகவோ முதலில் சொல்கின்ற ஒருத்தரும் சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் என்று இந்த பெயரையேதான் கோஷிக்கின்றார். மற்றவர்களும் அதே நாமாவை திருப்புகின்றார்கள். இன்னொன்று கூட, தீவிர வைஷ்ணவர்கள் ஹரநாமாவை கோஷிப்பார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் கோவிந்த நாமாவை சகலருமே சொல்வார்கள். அதனால்தான் போலிருக்கின்றது இதற்கு மட்டும் சர்வத்ர என்று, அதாவது எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் என்று அடைமொழி கொடுத்திருக்கின்றது. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். அதனால் என்னை யாராவது ஹிந்து மதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக நாமா எது என்று கேட்டால் கோவிந்தாதான் என்று சொல்வேன். சர்வலோக சக்கரவர்த்தியாக இருக்கப்பட்ட பகவான் பரம கருணையோடு பரம எளிமையோடு வந்து மாடு மேய்த்து கோபர்களையும் ஆயர்களையும் கோபிகைகளையும் அத்தியந்த பிரேமையோடு அனுகிரகித்த அவசரத்திலேயே அவருக்கு கோவிந்தநாமா ஏற்பட்டது. இந்த நாமா ஏற்பட்ட விருத்தாந்தத்தை பாகவதம் சொல்கின்றது. உத்ருதநக ஸ்லோகத்தில் ரெஃபர் செய்த விருத்தாந்தம், தான் மழை பெய்வதால் தான் லோகம் உயிர் வாழ்கின்றது என்ற கர்வம் இந்திரனுக்கு ஏற்பட்டது. அப்போது கிருஷ்ணன் கோகுலத்தில் குழந்தையாக இருந்த சமயம். அவர் இந்திரனுக்கு புத்தி கற்பிக்க எண்ணினார். அதனால் கோபர்களிடம் அவர்கள் வழக்கமாக செய்யும் இந்திர பூஜையை நிறுத்திவிட்டு
அதற்கு பதிலாக கோவர்த்தனகிரிக்கு பூஜை பண்ண சொன்னார். அதேபோல செய்தவுடன் இந்திரனுக்கு ஒரே ஆத்திரமாக வந்தது. அந்த ஆத்திரத்திலேயே கோகுலத்தையே அடித்துக் கொண்டு போய்விடுகின்றார் போல பெரிய மழையை கொட்ட ஆரம்பித்து விட்டான். அந்த சமயத்தில்தான் பகவான் கிரிதர கோபாலனாக கோவர்த்தன மலையை தூக்கி மழையை தடுத்து தீன ஜனங்களையும் பசு முதலான பிராணிகளையும் ரட்சித்தார். பிறகு தேவேந்திரனை மழை பெய்ய முடியாமல் களைத்து போய் அவரிடம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சகல உயிர்களையும், கோ என்பது பசுவை மட்டும் குறிக்காமல் எல்லா ஜீவராசிகளையும் குறிப்பதாகும், பசு என்பதும் எல்லா பிராணியையும் குறிப்பது போல, இப்படி எல்லா உயிர்களையும் ரட்சிப்பவர் அவர்தான் என்று அர்த்தம் துணிக்கும்படியாக கோவிந்த என்று அவருக்கு பட்டம் சூட்டி அபிஷேகமும் பண்ணி வைத்தான். அதனால் இந்த கட்டத்திற்கு கோவிந்த பட்டாபிஷேகம் என்று பெயர். கோக்களுக்கும் இந்திரன் கோவிந்தன். விந்த என்றால் ஒன்றை தேடி நாடி போய் அடைவது.